Hi students, இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பிரவேசிகா நியூ சிலபஸ் பேப்பர் 1ல வரக்கூடியதை நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆதுனிக் பத்தியல ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? சோ ஆல்ரெடி இந்த வீடியோஸ் என்ன ரெஃபர் பண்ணாம இருக்கவங்க சோ அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உருது பத்திய. ஓகே, சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் எஸ்ஸேஸோ வேற ஏதாவது சபா ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் அப்டேட்ஸ் நான் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆயிடும். ஓகேவா? சோ அதே மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் போடுறது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ரெலவென்ட் ஆனதை நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால நான் அப்டேட் பண்ண நீங்க இமீடியட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் லெசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேனோ அதை ஸ்கிப் பண்ணாம அதை கொஞ்சம் ஃபுல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருது பத்திய. சோ இது எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த ரெண்டு பார்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயாசி கேட்பாங்க, சந்தர்ப்ப சஹித் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு லெசனுமே உங்களுக்கு சாராங்ஷ் வராது. ஓகேவா? சோ இதுல க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரும் இஆர்சி மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வரும். சோ இப்ப நான் என்னன்னா உங்களுக்கு அந்த லெசனோட சாராங்ஷ் வந்து உங்களுக்கு நடத்திட்டு சோ இஆர்சி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். சோ அதனால சாராங்ஷ நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னால இஆர்சி க்வெஸ்சன் ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு லெசன் உங்களுக்கு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரும் இஆர்சி வரும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராச்சீன் பத்தியில தோஹி இருக்கு. ஓகேவா? கபீர் கே தோஹியும் ரஹீம் கே தோஹியும் இருக்கு. ஆல்ரெடி நான் தோஹி ஆல்சோ நான் போட்டிருக்கேன், அதையுமே நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க இதுல சந்தர்ப்ப சஹித் வியாக்கியம் அப்படி இல்லைன்னா 14th லெசன். சோ இது ரெண்டு லெசன் படிக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த 14th லெசன் இஆர்சி படிச்சீங்கனால எக்ஸாம்ல திஸ் ஆர் த 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதுமே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், அதுமே நீங்க வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். பட் என்னன்னா இந்த ரெண்டு லெசன்ல இருக்கிறத படிச்சிட்டீங்கன்னா ஒன்லி 4 தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இஆர்சி. அண்ட் தென் இதுல க்வெஸ்சன் ஆன்சரும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் லெட்டருக்கு சாய்ஸ் இல்லாம நீங்களே ஃபுல்லாவே எழுதிடலாம். ஓகேவா? மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஈஸியா சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். அண்ட் தென் 14th படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 தோஹி இருக்கும். சோ இந்த 10 தோஹிக்கான வியாகிய வந்து நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ இது ஈஸியா இருக்கவங்க இதை படிச்சுக்கலாம், இல்ல எனக்கு இதுவே ஈஸியா இருக்கு அப்படின்றவங்க இந்த ரெண்டு லெசன் படிச்சுக்கோங்க. சோ இது ரெண்டு லெசன், அப்படி இல்லைன்னா இந்த லெசன் படிக்கணும். சோ இந்த ரெண்டு இதுல இருந்துதான் உங்களுக்கு சாய்ஸஸ் கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுனா 10 தோஹியக்கான மீனிங் படிக்கணும், இதுனா உங்களுக்கு 4 இது சாராங்ஷம் நீங்க நடத்துற இல்லையா அதை புரிஞ்சுட்டு நீங்க அதை வச்சு நீங்க எழுதலாம். ஓகே, சோ இப்ப லெசன் ஃபுல்ல போலாமா? சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம் உருது பத்தி. இது யாரோடது அப்படின்னா இது வந்து 11th லெசன் ஆக்சுவலா. இது வந்து டாக்டர் முகமது இக்பால் சோ அவருடைய போயம்ல வரக்கூடியதான் நம்ம பார்க்க போறோம் சாராங்ஷம். சோ இவர் எழுதின போயம் தான் நம்ம பார்க்க போறோம். இது உருது பத்தியில வருது உருது. ஓகேவா? சோ இது என்ன ஹெட்டிங் பாத்தீங்கன்னா தரானா ஏ ஹிந்தி, அதாவது ஹிந்தி தான் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்றாரு. ஓகேவா? சோ இதுக்கான சாராங்ஷம் என்ன அப்படின்றத பார்ப்போம். சோ கவிதா கா சாராங்ஷம், இஸ் கவிதா மே ஷாயர் ஹிந்துஸ்தான் கி பிராகிருதி சம்பன்னதா கே பாரமே பத்தாத்தி ஹை. அதாவது இந்த போயம்ல ஷாயர்னா என்ன போயட் வந்து ஹிந்துஸ்தான் கி பிராகிருதிக் சம்பன்னதா, ஹிந்துஸ்தான் என்னது நம்ம பாரதத்தை வந்து சொல்றாரு, அதனுடைய இயற்கை அழகு இயற்கை செல்வம் சம்பன்னதா அப்படின்னா அதனுடைய ரிச்னஸ் சோ அதனுடைய வளம். சோ அதனுடைய இயற்கை வளங்களை பத்தி பத்தாத்தி ஹை சொல்றாரு. டெஹத்தி ஹைகி, சோ அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருனா துனியா மே சர்வோத்கிருஷ்ட தேஷ் ஹமாரா பாரத் ஹிந்துஸ்தான் ஹை. சோ என்ன சொல்றாரு, துனியானது இந்த உலகத்திலேயே சர்வோத்கிருஷ்ணா ரொம்ப சிறந்த தேசமா, சிறந்த தேசம் எதுனா ஹமாரா பாரத் நம்மளுடைய பாரதமான ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்றாரு. சாரி துனியா மேம் ஹமாரா இந்துஸ்தான் ஹி சர்வோத்கிருஷ்ட, அதாவது சாரி துனியான இந்த உலகம் முழுவதும் உள்ள நாடுகள்லயே ஹமாரா இந்துஸ்தான் நம்மளுடைய இந்த ஹிந்துஸ்தான் தான் நம்மளுடைய இந்த பாரதம் தான் சிறந்தது, சர்வோத்கிருஷ்ட மிக சிறந்தது. ஹிந்துஸ்தான் ஏக் பாகு ஹை தோ ஹம் சப் ஹிந்துஸ்தானி இஸ் பாகு கே புல்புல் ஹை, அதாவது ஹிந்துஸ்தான்ன்றது ஏக் பாகு ஹை அது ஒரு தோட்டம் மாதிரி, தோ சோ ஹம் சப் சோ அதுல நாம எல்லாரும் ஹிந்துஸ்தானி நாம் எல்லா மக்களும், அதாவது ஹம் சப் ஹிந்துஸ்தானி நாம எல்லா மக்களும் இஸ் பாகு கே இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய புல்புல்னா நைட்டிங்கல், அது வந்து ஒரு பேர்டை குறிக்குது. சோ நைட்டிங்கல் பேர்ட் மாதிரி நம்ம இந்த நம்மளுடைய பாரதத்தின் தோட்டத்துல இருக்கிறோம். ஹமாரா ஹிந்துஸ்தான் ஏக் சுந்தர் ஃபுல்வாரி ஹை, சோ அதனால என்ன சொல்றாங்க நம்மளுடைய இந்த ஹிந்துஸ்தான் நம்மளுடைய இந்த பாரதம் ஒரு அழகான ஒரு ஃபிளவர் கார்டன் பூந்தோட்டம், அதுதான் ஃபுல்வாரி. சப் ஹம் விதேஷ் மேம் ரஹத்தே ஹை, சோ எப்ப நாம வெளிநாட்டுல ஃபாரின்ல இருக்கோமோ
तब भी अपवो हमारा दिल नमलुड़े मनसे हमारे वतन हिंदुस्तान के बारे में भी सोचता रहता है। सो हमारे वतन नमलुड़े नमले उड़ल नमलुड़े मनम मुड़वद अदद हमारे दिल नमलुड़े मनम हमारे वतन नमलुड़े उड़ल मनम इल्ला में हिंदुस्तान के बारे में सो हिंदुस्तान पत्ती ना अद सोचता रहता है। ओके वादे ये पमे थिंक पन्नी किटे इरुको दो हमें समझाना समझना चाहिए कि सो अदलर नाम एन्न पुरुंजुकनो अंडरस्टैंड पन्नीकनो अबडीना हमारे दिल नमलुडे मनस जहां रहता है एंद इडत्तुल इरुक्कुदो वही हमारे जीबी रहती है अंद इडत्तुल नमलुडे सोलो अंगदा इरुक्कु नमलुडे आन्मावु अंगदा इरुक्कु इल्लैया नमलुडे मनस एंग इरुक्कु अंगदा नमलुडे उयिरुम इरुक्कुम जीना आन्मा सोल अर्थात लाइक दैट अदुपोल मात्रा हमारा शरीर विदेश में है அதுபோல நம்மளுடைய உடல் மட்டும்தான் மாத்திரனா ஒன்லி ஹமாரா ஷரீர் நம்மளுடைய உடல் விதேஷ் மீம் ஹ ஃபாரின்ல தான் இருக்கு ஆனா லேக்கின் ஹமாரா தில் நம்ம உடல் நம்ம நாம அதாவது பிசிக்கலா நம்ம வந்து ஃபாரின்ல இருந்தாலும் ஹமாரா தில் நம்மளுடைய மனசு ஹமாரே யாத் நம்மளுடைய நினைவு அதாவது மெமரி ஹமாரே ஸ்மிருதியாங் அதாவது மெமரிஸ் நினைவுகள் சப் இது எல்லாமே ஹிந்துஸ்தான் மே ஹீ ஹே ஹிந்துஸ்தான்ல தான் இருக்கு நம்மளுடைய பாரதத்துல எப்பவுமே இருக்கும் ஆகே சதுமோல மேலும் கவி ஹிந்துஸ்தான் கி பிராகிருதிக் சௌந்தர்ய கவர்ணன் கர்த்தி ஹே சோ இதுல என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய பாரதத்தினுடைய இயற்கை அழகை வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னன்னா சங்சார் மீம் சப்சே ஊஞ்சா பர்வத் ஹிமாலய ஹே இந்த உலகத்துல இந்த வேர்ல்டுல சப்சே ஊஞ்சா எல்லாவற்றையும் உயர்ந்த பர்வத் அப்படின்னா மலை மவுண்டெயின் தான் என்னது ஹிமாலய இமயமலை அப்படின்னு சொல்றாங்க யஹ பாரத்துக்கே உத்தர் மேப இது எங்க இருக்கு இது பாரத்தினுடைய நார்த் சைட்ல இருக்கு ஓகேவா ஹிமாலய் இத்தனா ஊஞ்சா ஹைக்கி மானோ வஹ ஆகாஷ் கோ சூ ரஹாஹ சோ இமாலய் அந்த இமயமலை அப்படின்றது எந்த அளவுக்கு உயரமா இருக்குன்னா ஓகேவா அது வஹ ஆகாஷ் கோ சூ ரஹாஹ அது அந்த வானத்தை அந்த ஆகாயத்தை தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எப்பவுமே இருக்கு அவர் ஆகாஷ்கி சாயா ஜெய்சி ஹே அது மட்டும் இல்லாம இந்த ஆகாயத்தின் நிழல் மாதிரி அது இருக்கு ஹிமாலய் பர்வத் ஹமாரி ரக்ஷக் ஹோ அப்படிப்பட்ட இந்த இமயமலை இந்த இமயமலை அதுதான் ஹிமாலய பர்வத்னா இமயமலை ஹமாரி ரக்ஷக் நம்மளுடைய ஒரு பாதுகாவலா இருக்கு நம்ம நாட்டினுடைய ஒரு பாதுகாவலா இருக்கு யஹ் கர்வகி பாத் ஹைகி சோ இதுல பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா கர்வனா பெருமை சோ கர்வப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யஹ் பர்வத் சோ இந்த மலை ஹமாரே ஹிந்துஸ்தான் கே பாஸ் ஹே நம்மளுடைய பாரதத்தின் பக்கத்துல இருக்கு அவர் ஹமாரே தேஷ் கா பஹரேதார் ஹே அது மட்டும் நம்மளுடைய பாரதத்தின் ஒரு காவல்காரனாவும் இருக்கு ஆகே ஷாயத் ஹிந்துஸ்தான் கி நதியாங்க வர்ணன் கர்த்தே ஹே அது மட்டும் இல்லாம இதுல போயட் வந்து அந்த பாரதத்தினுடைய ரிவர்ஸ பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹிந்துஸ்தான் கி கோதி மேம் அது இந்த பாரதத்தினுடைய மடியில் கோத்தின லேப் அதனுடைய மடியில் அப்படின்னு சொல்றது ஹசாரோ நதியாக அதாவது ஆயிரக்கணக்கான நதிகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு துனியா மேம் அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டுல இந்த உலகத்துல அநேக ஐசே தேஷ இந்த மாதிரி நிறைய தேசங்கள் இருந்தாலும் அதாவது இந்த உலகத்துல நிறைய தேசங்கள் இருந்தாலும் ஜஹாங் ஏக் நதி பி நசீப் மேம் நகி ஹே ஆனா அந்த இடத்துல எல்லாம் இப்படிப்பட்ட நதிகள் எதுவுமே அங்க இல்ல அது ஏக் நதி பி சோ ஒரு நதி கூட இல்லாத ஊர்களும் இருக்கு அதாவது தேசங்களும் இருக்கு அதுதான் நதி பி நசீம் நசீப் மேம் நகி ஹே ஒரு இடத்துல நம்ம பார்க்க முடியாது லேக்கின் ஆனா பாரத் மேம் நம்மளுடைய பாரதத்துல கோஸ் கோஸ் மேம் நதி ஹே மூளை முடுக்கெல்லாம் நதிகள் இருக்கு ஓகேவா மற்ற நாடுகள் அப்படி பார்க்க முடியாது அது நம்ம நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் நதிகள் இருக்கு யஹ் ஹமாரே லியே சோ இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்குமான கர்வு கீ பாத்துக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன் நதியாங் சி ஹமாரே இந்துஸ்தான் கே சமன் சிங் சே ஜாத்தே ஹே சோ இந்த நதிகள்னால ஹமாரே ஹிந்துஸ்தான் கே நம்மளுடைய பாரதத்தினுடைய சமன்னா காடுகள் எல்லாமே சிங் சே ஜாத்தே ஹே அதுக்கான நீர் பாசனம் அதுக்கான தண்ணீர் வந்து கிடைக்குது சிங் சேனா தண்ணீர் ஊற்றப்படுகிறது அவர் ஹமாரே வத்தன் அது மட்டும் நம்மளுடைய நிலம் லேண்ட் இருக்கு இல்லையா சோ அதுவுமே ஹராபரா ரகத்தாக பச்சை பசேல் இருக்கு இசை தேக்குக்கர் சோ இத பார்த்த உடனே ஸ்வர்கு பி இந்த ஸ்வர்க்கம் கூட ஈர்ஷ்யா கர்த்தாக பொறாமைப்படுகிறது அதாவது இவ்வளவு வளங்களை பார்த்துட்டு அந்த ஸ்வர்க்கமே ஸ்வர்க்கமே ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் சோ அப்படிப்பட்ட ஸ்வர்க்கமே ஈர்ஷ்யா கர்த்தாக நம்மளுடைய நாட்டை பார்த்து பொறாமப்படுது
आगे शायर गंगा नदी को संबोधित करके कहते हैं सो इध मेलो शायर शायर ना पोएट लिया सो अंद पोएट एन्ना पंडा ना गंगा नदी को अंद गंगे नदी किट संबोधित करके अदोडे कॉन्वर्सेशन पन्निटे अदु किट उरियाडल पन्रा मारी सोल्रारे ये गंगा नदी के पानी ये गंगे नदी नीरे क्या तुमको याद है एन्ना उनक्कु ஞாபகம் இருக்கா तुझ पर नाव में सवार होकर उन्होंने अंद पड़गले तुझ पर ना अंद नदी ले नाव में पड़गले सवार होकर सवारी संजी कितने यात्री जुंड एव्वलो ट्रावलर्स अंद टूरिस्ट आते थे वंदर कांगे जुंड ना अंद कूट मक्कल कूट सब हमारे देश की वे सब इल्लामे हमारे देश की नम्मलुडे देशत्तुक्कान संपन्नता के बारे में सुनकर இவங்க எல்லாரும் நம்மளுடைய தேசத்தினுடைய அந்த வளங்களை பத்தி கேள்விப்பட்டு அதுதான் சம்பன்னத்தான அதனுடைய ரிச்னஸ் பத்தி கேட்டு சுன்கர் யஹ யஹிங் ரஹனே கேலியே ஆயே இங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில நிறைய மக்கள் வராங்க ஹமாரே தேஷ்மே அநேக தர்மாவலம்பி நம்மளுடைய தேசத்திலயும் நிறைய ரிலீஜியஸ் பீப்புள் அதுதான் தர்மாவலம்பி ரிலீஜியஸ் பீப்புள் அநேக மஸ்ஹபோங்க அதாவது நிறைய ரிலீஜியன்ஸும் ரிலீஜியன்ஸையும் அனுயாயி ரகத்திக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க லேக்கின் ஆனா வே சப் அமன் சே சைனஸே ரகத்திக ஆனா இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான லைஃப வந்து ரகத்திக வாழ்றாங்க கியோ கி ஏனா போயி பி தர்ம யா மஸ்ஹப் எந்த ஒரு தர்மமும் எந்த ஒரு மதமும் விரோத பாவனா கி சீக்ஷ நஹி தீதா சோ விரோதத்தை அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிர்த்து எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து அது நமக்கு போதிக்கல சிக்ஷனா அந்த கல்வியை நமக்கு தரல சப் தர்மாவலம்பி யஹி சோச்சதே ஹைகி எல்லா ரிலீஜியஸ் பீப்புள்ஸும் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா ஹம் ஹிந்தி நாம ஹிந்தி யானி தட் இஸ் யானினா அதாவது பாரதிய நம்மளுடைய ஹிந்தி பாரதியம் அவர் ஹமாரா தேஷ ஹிந்துஸ்தான் நம்மளுடைய தேசம் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆகே கவி பாரத்துக்கு அகண்டதா அவர் அஸ்மிதா கே பாரே மீன் கேத்தே ஹே சோ அது மட்டும் இல்லாம போயிட்டு என்ன சொல்றாரு இந்த பாரத்தினுடைய அகண்டதா அப்படின்னா இன்டெகிரிட்டி அந்த பறந்து விரிந்து இருக்கு இல்லையா அதை பத்தியும் அவர் அஸ்மிதா அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு அதனுடைய ஒற்றுமை ஓகேவா இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி ஒற்றுமை நம்ம சொல்றோம் இல்லையா சோ அதனுடைய ஐடென்டிட்டி அஸ்மிதானா அதனுடைய ஐடென்டிட்டி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா அதை பத்தியுமே இங்க சொல்றாரு கேத்தே ஹே யூ நான் மிஸ்ர ரோம் ஜெய்சே அநேக தேஷ் கே நாம் ஹம்னே இதிஹாஸ் மேம் சுனாக அதாவது கிரீஸ் ரோம் ஓகேவா சோ இஜிப்த் ரோம் இது போன்ற அநேக தேஷ இந்த இது போன்ற நாடுகளினுடைய நாம் பெயர்களை ஹம்னே நாம இதிஹாஸ் மேம் சுனாக நம்ம இந்த வரலாற்றுல கேட்டிருக்கோம் இதிஹாஸ்னா ஹிஸ்டரியில நம்ம கேட்டிருக்கோம் லேக்கின் அப் வே சப் கஹாக ஆனா இப்ப அந்த நாடுகள்லாம் எங்க அந்த பேரெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க சப் மிக் கயே ஹே இது எல்லாமே இப்போ வந்து அழிஞ்சு போயிருக்கு லேக்கின் ஆனா ஹமாரே தேஷ் கா நாம் ரஹத்தாக ஆனா நம்மளுடைய தேசத்தினுடைய பெயர் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கு பாரத்துக்கு மகானத்தா போயி மிச்சா நஹி சக்தா சோ நம்ம பாரத்தினுடைய சிறப்ப போயின ஒருத்தரும் மிச்சா நஹி சக்தா அழிக்க முடியாது சதியோங் சே சதினா ஹண்ட்ரட் சதியோங் சேனா அந்த நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அநேக துஷ்மன் நிறைய எதிரிகள் ஹம்மாரே அஸ்தித்வக்கோ நம்மளுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளுடைய அந்த நிலை நம்மளுடைய நிலைப்பாட்டை மிச்சானே கேலியே அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆயே வந்திருந்தாங்க லேக்கின் ஆனா கோயி குச் நகி கர்சகே ஆனா ஒருத்தராலும் எதுவும் பண்ண முடியல இக்பால் கெஹத்தே ஹே சோ இக்பால்னா யாரு இந்த போயட் இந்த போயம் எழுதினவர் என்ன சொல்றாரு ஹமாரே மண் மேம்பி அநேக பிரக்கார்க்கே தருது ஹே நம்மளுடைய மனசுலயும் பலவிதமான தருதுன பெயின் சோ பலவிதமான வழிகள் இருக்கு ஜின்ஹே அத கோயி பஹஜா நஹி சத்தா சோ அதை யாராலையுமே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவர் ஜின்கேலியே சோ அப்படிப்பட்ட அந்த வழிக்காக கோயி மரஹம்பி நஹி ஹே ஒரு மருந்தும் கிடையாது கோயி மரஹம் அப்படின்னா கியூர் சோ அதுக்கான நிவாரணமும் கிடையாது ஃபிர்பி இருந்தாலும் ஹம் ஏக் சாத் ரஹத்தே ஹே ஆனாலும் எல்லாரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வழியை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தாலும் எப்படி இருக்குமா ஃபிர்பி ஹம் ஏக் சாத் ரஹத்தே ஹே நாம எப்போ ஒன்னா சேர்ந்துதான் இருக்கிறோம் ஒற்றுமையா இருக்கும் ஹமார ஹிந்துஸ்தான் கோ சப்சே பியாரே மகசூஸ் கர்த்தே ஹே சோ நம்மளுடைய இந்துஸ்தான சப்சே பியாரே எல்லாவற்றையும் விட அன்பான வந்து அன்பா வந்து ஒரு ஃபீல் பண்றோம் நம்மளுடைய பாரதத்தை வந்து ரொம்ப அன்போட வந்து அந்த உணர்வை வந்து
மகசூஸ் அப்படின்னா ஃபீல் பண்றது சப்சே பியாரே ஸோ எல்லாவற்றையும் மேலாக நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நமக்கான சாராங்ஷம். பட் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த சாராங்ஷ் வராது ஓகேவா. ஆனா எதுக்கு சாராங்ஷ் நடத்தினா அப்படின்னா சாராங்ஷ் புரிஞ்சாதான் இஆர்சி நீங்க உங்களால ஈஸியா எக்ஸாம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். இந்த லெசன்ல தான் உங்களுக்கு ஜஸ்ட் இஆர்சி கேட்பாங்க, குவஸ்டின் அண்ட் ஆன்சர் அவ்வளவுதான் ஓகேவா. ஸோ இஆர்சியும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 தான் நமக்கு இருக்கும். ஸோ அதுமே நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்ம இஆர்சி படிக்கும் போது சாராங்ஷ் படிச்சுட்டாலே அதுலயே அந்த இஆர்சி வந்து உங்களுக்கு பேராகிராஃப் எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும், நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அப்ப நம்ம எதை மட்டும் பார்த்தா போதும்னு சொன்னா இந்த லைன்ஸ் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஏ அப் ஏ ரூத் ஏ சப் காரவாங் ஹமாரா, காரவாங் ஹமாரா அப்படின்னா எந்த இடத்துல மக்கள் இறங்குறாங்க ஓகேவா, மீன்ஸ் எந்த நதிக்கரையில இறங்குறாங்க அதுதான் காரவாங் ஹமாரா. இது நல்லா நீங்க வந்து இந்த க்ளூவோடு வச்சுக்கணும் ஓகே. ஸோ ஏ அப் ஏ ரூத் ஏ சப் காரவாங் ஹமாரா அப்படின்னு முடிஞ்சதுனாலே எந்த பேராகிராஃப்னு பாருங்க. இது ஜஸ்ட் வந்து அந்த கவிதாக்கா சாராங்ஷம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஃபிஃப்த் பேராகிராஃப் ஓகேவா. ஸோ அதுல ஃபிஃப்த் பேராகிராஃப் தான் நீங்க சாரி சிக்ஸ்த் பேராகிராஃப் அது நீங்க சாராங்ஷ் பார்க்கும் போதே பாத்துக்கலாம். அதை கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது சிக்ஸ்த் பேராகிராஃப் தான் இதனுடைய ஆன்சரா வருது. ஆனா அந்த சிக்ஸ்த் பேராகிராஃப் ஜஸ்ட் ரெண்டு லைன் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கண்டென்ட் கம்மியா இருக்கு இல்லையா. ஸோ அதனால என்னன்னா நம்ம இந்த கவிதாக்கா சாராங்ஷ்ல வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை நம்ம எழுது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பேராகிராஃப் அப்படியே எழுதுறீங்க. ரெண்டு பேராகிராஃப்னா ரொம்ப ஜாஸ்தி இல்ல, ஃபோர் லைன்ஸ் தான் இருக்கு நமக்கு. ஸோ இதுல சந்தர்ப்பம் என்ன அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன எழுதுவோம் நம்ம எப்பவுமே அந்த போயமோட நேம் எழுதிட்டு அந்த போயம் எழுதினவர் யாரு. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனா இருக்க போது இல்லையா. இங்க பாருங்க ஏ பக்தியாங் தரானா ஏ ஹிந்தி சீர்ஷக் உருது ஷாயரி சே லீக ஈக, இது தரானா ஏ ஹிந்தின்ற தலைப்புள்ள உருது போயம்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எஸ் கே ஷாயர் இதனுடைய போய டாக்டர் முகமது இக்பால் ஹ அப்படின்னு எழுதிருவீங்க. அடுத்தது டாக்டர் முகமது இக்பால் உருது அவர் ஃபாரசி கே மஷ்ஹூர் ஷாயர் ஹ, இவர் உருது மற்றும் ஃபாரசி கே மஷ்ஹூர் ஷாயர் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட். இதுல பாவர்த் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவிதா கா சாராங்ஷனுடைய அந்த மூணு லைன் இஸ் கவிதாமியம் ஷாயர் ஹிந்துஸ்தான் கி பிராகிருதி சம்பத்த சம்பன்னதாக்கே பாரேமே பத்தாத்தே ஹே. ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா இந்த போயம்ல போயிட்டு வந்து இந்த பாரதத்தினுடைய இயற்கை வளங்களை பத்தி சொல்லியிருக்காரு. கெஹத்தே ஹைகி துனியாமையும் சர்வோத்கிருஷ்ட தேஷ் ஹமாரா பாரத் ஹிந்துஸ்தான் ஹே, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதமான ஹிந்துஸ்தான். இன் பக்தியோங்மியம் அதாவது இந்த பேராகிராஃப்ல மேல சொன்னதுல பேராகிராஃப்ல ஷாயர் ஃபர்மாத்தே ஹே போயிட் வந்து சொல்றாரு பத்தாத்தி ஃபர்மாத்தேன்னு பத்தாத்தின்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாருன்னா சாரி துனியாமே இந்த உலகம் முழுவதும் ஹமார ஹிந்துஸ்தான் கி சர்வோத்கிருஷ்டக, நம்மளுடைய பாரதம் தான் மிக சிறந்தது. இந்த மூணு லைன்மே நம்ம இந்த கவிதா கா சாராங்ஷ்ல பாத்திருப்போம். இதை எழுதிட்டு தான் நீங்க அந்த சிக்ஸ்த் பேராகிராஃப் நான் சொன்னேன் அந்த கண்டென்ட் இந்த லைன்கான மீனிங் இங்கதான் தொடங்குது ஓகேவா. சோ இது வந்து ஜஸ்ட் நீங்க த்ரீ லைன்ஸ் ஒரு அடிஷ்னலா ஆட் பண்றீங்க. சோ இதுதான் இந்த போயம் லைன்ஸ்க்கான மெயின் மீனிங். ஆகே ஷாயர் கங்கா நதி கோ சம்போதி கர்கே கஹத்தேக, கங்கா நதியோட கான்வர்சேஷன் பண்ணிட்டே சொல்றாரு. ஏ கங்கா நதி கே பாணி, இது நீங்க ஃபர்ஸ்ட் சாராங்ஷம் ஒரு தடவை நல்லா வீடியோ பார்த்துட்டு படிங்க. இஆர்சி மட்டும்னால டைரக்டா இஆர்சி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏ கங்கா நதி கே பாணி கியா தும்கோ யாது ஹே, நீ ஏ கங்கா நதி கங்கை நீரே உனக்கு ஞாபகம் இருக்கா, தூச்சு பர் நாமியம் சவார் ஹோக்கர் கித்னே யாத்ரி ஜூண்ட் ஆத்தே தே. சோ உன்ன இந்த நதியில படகுல சவாரி பண்றதுக்கு எவ்வளவு டூரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க. வே சப் அவங்க எல்லாருமே ஹமாரே தேஷ்கி சம்பனத்தாக்கோ சுன்கர், நம்ம நாட்டினுடைய வளங்களை பற்றி கேள்விப்பட்டு தேஷ்மியம் ரஹினை கேளியே ஆயே, நம்மளுடைய தேசத்துல இருக்கிறதுக்காக ஸ்டே பண்றதுக்காக வராங்க. சோ அதுதான் இந்த லைன் கணக்கு ஓகேவா. சோ அந்த லைனும் நான் வந்து இப்போ ரெண்டு இயர்ஸையும் பார்த்துட்ட பிறகு அந்த லைன் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது கீவேர்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் அதுல கீவோர்டிங்க நீங்க பாருங்க காரவாங் இருக்குதுல, இதுதான் நம்மளுடைய மெயின் இது ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஸ்ஹப் நஹி சிக்கானா நாம் ஓ நிஜாங் ஹமாரா ஓகேவா. அப்ப மஸ்ஹப்ன்றது நம்ம ஆல்ரெடி ரிலீஜன் மதம் அப்படின்றது பார்த்தோம். நஹி சிக்காத்தனா அந்த மதங்கள் சொல்வதில்லை, கற்றுக் கொடுப்பதில்லை, எதை கற்றுக் கொடுப்பதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தரதில்லைன்னு பார்த்தோம் இல்லையா. இது எந்த பேராகிராஃப்னா இது செவன்த் பேராகிராஃப். சோ கவிதாக்கா சாராஞ்சு செவன்த் பேராகிராஃப். அதேதான் நம்ம செவன்த் பேராகிராஃப் எழுதும் போது ஒன்லி த்ரீ லைன்ஸ் தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் இஆர்சிக்கு கவிதாக்கா சாராஞ்சனுடைய ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் எழுதணுமோ அந்த த்ரீ லைனை எழுதிட்டு இந்த லைன்கான மீனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது.
சோ சந்தர்ப்பன்றது நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு பார்த்ததே தான் இதுக்கும் நம்ம எழுதிடுவீங்க இப்ப பாவார்த்து பாருங்க அதே இந்த 3 லைன் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் இருக்கும் இதுல இருந்து உங்களுக்கு பதாதி ஹை வரைக்கும் ஓகேவா ஹிந்துஸ்தான் பதாதி ஹை இது வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த 2 லைன்ஸ் அப்படியே இருக்கும் சோ இன் பக்தியாங் மேம் ஷாயர் ஃபர்மாதி ஹை சொல்றாரு ஹமாரே தேஷ் மேம் अनेक தர்மாவலம்பி ஓகேவா நிறைய ரிலீஜியஸ் பீப்புளும் அநேக மஜ்ஹபோ கே அனுயாயி ரஹத்தே ஹே மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்காங்க அதுதான் பாருங்க மஜ்ஹப் வந்திருக்கா இதுதான் நமக்கு கீவேர்டு லேக்கின் வே சப் அமன் சே சைன சே ரஹத்தே ஹே ஆனா இவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா வாழ்றாங்க கியோ கி ஏனா கோயி பி தர்ம யார் மஸ்ஹப் விரோத பாவனா கே சிக்ஷா நகி தேதா சோ ஒருத்தருமே இந்த எந்த ஒரு தர்மமோ ரிலீஜனோ விரோதத்தை நமக்கு வந்து சொல்லி தரதில்ல சப் தர்மாவலம்பி எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் மதத்தினவர்களும் எஹி சோச்சிதே ஹைகி என்ன திங்க் பண்றாங்க ஹம் ஹிந்தி யானி பாரதி ஹ நாம ஹிந்தி அதாவது பாரதிய அப்படின்னு சொல்றாங்க அவர் ஹமாரா தேச ஹிந்துஸ்தான் நம்மளுடைய தேசம் ஹிந்துஸ்தான் அப்படின்றதுதான் இந்த பேராகிராஃப்கான மீனிங் ஓகேவா சோ இங்க பாருங்க இது என்ன நான் சொல்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸோட லைன்ஸ் வந்து ஃபுல்லா இங்க கொடுத்துருக்காங்க அதுல டாட்டட் இருந்ததுலயே இங்க பாருங்க ஏ ஆப் ஏ ரூடி ஏ கங்கா ஓ தின்ஹ யாது துஜ்கோ இங்க வந்துச்சு பாத்தீங்களா யாதுனானது அந்த மெமரி தூச்சுக்கோனா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த நாட்கள் தின் உத்தரா தேரே கினாரே சப் காரவாங் ஹமாரா உத்தரானது இறங்குறாங்க தேரே கினாரே உன்னுடைய கரைவோரம் இறங்குறாங்க உன்னோட சவாரி பண்றதுக்காக ஓகேவா சோ இதுதான் நமக்கு கினாரே கரை உத்தரா யாது ஓகேவா இது எல்லாமே நமக்கு இந்த கங்கான்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இதுதான் நமக்கு அந்த க்ளூ வேர்டு கங்கான் இருக்கும் நதியை பத்தி எழுதணும்னு அர்த்தம் அடுத்தது லைன் அடுத்த செகண்ட் இயர்ஸ் அடுத்த லைனே மசஹாப் நஹி சிக்கா ஜிகாத்தா ஆபஸ்மே பைரு ரக்னா நம்மளுக்குள்ள அந்த வேறுபாடை வச்சிருக்கணும் அப்படின்றத எந்த மதங்களும் சொல்லி தரல ஹிந்தி ஹை ஹம் நாம ஹிந்தி தான் ஓகே அதாவது ஹிந்தி ஹிந்துஸ்தான் பாரதிய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வத்தன் ஹை ஹிந்துஸ்தான் ஹமாரா ஓகேவா நம்மளுடைய தேசம் ஹிந்துஸ்தான் அப்படின்னு இதுலயே வந்திருக்கு பாருங்க இதுதான் நம்மளுடைய ப்ளூ வேர்டு சோ இங்க பாருங்க நம்ம சாராங்ஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாராங்ஷோட மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்வெஸ்சன் ஆன்சரும் நமக்கு ஈஸி தான் இது ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வரும் ஷாயர் முகமது இக்பால் பாரத் தேஷ் அவர் பாரத் வாசியோ கி துல்னா கிஸ்கே சாத் கர்த்தே ஹ இது வந்து பிரஷ்னோ கே உத்தர் அதாவது போயட் முகமது இக்பால் வந்து நம்மளுடைய பாரத தேசத்தையும் பாரத மக்கள் பாரத் வாசியோ கி பாரத மக்களையும் துல்னா கம்பாரிசன் வந்து கிஸ்கே சாத் கர்த்தே ஹ எதனோட கம்பேர் பண்றாரு துல்னா கம்பேர் அப்போ போயட் வந்து ஷாயர் முகமது இக்பால் பாரத தேஷ்கோ அதாவது பாரத தேசத்தை ஃபூலோ கே பாக் பூக்கள் நிறைந்த தோட்டமாகவும் ததா மற்றும் பாரத் வாசியோங்கோ இந்த பாரத மக்களை புல் புல் பக்ஷி கே சாத் துல்னா கர்த்தே ஹ அந்த நைச்சிங்கல் பறவையோட கம்பேர் பண்றாரு ரொம்ப சிம்பிள் பாரதத்தை பிளவர் கார்டனாகவும் அதுல இருக்க மக்களை நைச்சிங்கில் பேர்டாகவும் சொல்ற பாரத் கே சந்தரி ஏவங் சௌகிதார் கவுன் ஹ நம்ம பாரதத்தினுடைய காவல்காரங்களா யார சொல்றாங்க யார் வந்து ப்ரொடெக்ட் பண்ற பாதுகாவலா இருக்கா ஹிமாலய பர்வத் பாரத் தேஷ் கி சந்தரி அவர் சௌகிதார் ஹ அந்த இமயமலை தான் நம்மளுடைய பாரதத்தினுடைய நம்ம தேச பாரத தேசத்தினுடைய ஒரு பாதுகாவலா இருக்கு ஹசாரங் நதியாங் கஹாங் கேல்தி ஹ இந்த ஆயிரக்கணக்கான நதிகள் இங்கு விளையாடி கொண்டிருக்கிறது பாரத்துக்கு கோத்துமேம் ஹசாரங் நதியாங் கேல்தி ஓகேவா சோ இது ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பாருங்க ஹசாரங் கஹாங் அப்படின்றது பாரத்துக்கு கோத்மேம் ஹசாரங் நதியாங் கேல்தி ஹ இந்த பாரதத்தின் மடியில் ஆயிரக்கணக்கான நதிகள் வந்து கேல்தின்றது அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் கேல்தி அப்படின்னு சொல்றாங்க விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க ஹமாரே கார் வாங்கிஸ் நதிக்கே கினாரே உத்தரே சோ நம்மளுடைய அந்த டிராவலர்ஸ் டூரிஸ்ட் வந்து எந்த நதிக்கரையில இறங்குறாங்க ஹமாரே கார் வாங் கங்கா நதிக்கே கினாரே உத்தரே அவ்வளவுதான் கங்கை நதி இதுல கங்கை நதி பத்தி தானே வருது மஸ்ஹப் கியா சிக்காத்தாக மஸ்ஹப்னா என்னன்னு பார்த்தோம் ரிலீஜியன் மதம் இல்லையா நம்ம மதங்கள் எதை வந்து கற்றுக் கொடுக்குதுன்னு கேக்குறாங்க சோ அவளுடைய பாருங்க நம்ம கவிதாக்கா சாராங்கம் பார்த்தோம் சந்தர்ப்ப சகித்தம் பார்த்தோம் இல்லையா சோ அதுல இருந்தே நம்ம கான்செப்ட் புரிஞ்சிடும் மஸ்ஹப் சப்கோ மில்கர் ரஹனிக்கு சிக்ஷா தீத்தாக நம்ம மதங்கள் சப்கோ மில்கர் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ரஹனிக்கு சிக்ஷா வாடணும் அப்படின்ற ஒரு எஜுகேஷனை நமக்கு வந்து கொடுக்குது அந்த அறிவை நமக்கு வந்து கொடுக்குது இஸ் ஷாயரி மீம் ஹிந்தி சப்தக்கு அர்த்தக்காக சோ இந்த போயட்ல ஹிந்தி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன இதுவே நம்ம அந்த சாராஷ் லாஸ்ட்ல என்ன படிச்சோம் பாருங்க எஸ் ஷாயரி மீம் ஹிந்தி சப்தன்றது என்னன்னு படிச்சோம் பாரதிய
हिंदुस्तानी अर्थ का सूचित करता है அதாவது ஹிந்தின்ற வார்த்தை பாரதிய ஹிந்துஸ்தானி அப்படிப்பட்ட அர்த்தத்தை நமக்கு வந்து சொல்றது சூச்சித் கர்த்தாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஈஸியா இருக்கலையா ஓகே சோ இந்த 11th லெசன் இந்த சாராம்சத்தை நல்லா கோத்ர பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸாம்க்கு உங்களுக்கு இதுல இயாஸ் இந்த क्वेश्चन ஆன்சர் மட்டும் தான் வரப்போகுது பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா நம்ம ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிரலாம்